ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎஸ் கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளாக எனக்கு ஆசை இந்த வீடியோ போடணுன்ட்டு, என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிங்கு தான் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிங்கு செய்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் நம்ம போடுற வீடியோவில் தொடர்ந்து வரும். இப்போ நான் இந்த மாதிரி மாத்திரை அட்டை வந்து எடுத்துருக்கா. பின்னாடி வந்து கோல்டு கலர், முன்னாடி வந்து சில்வர் கலரு. ஓகேயா? நான் வந்து முன்னாடி பக்கம் வந்து இதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் வந்து அந்த நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வரைஞ்சிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கப்புறமா இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடில் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்படி கட் பண்ணிவிட்டு அந்த வளைவாக இருக்க இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டேன். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு வேண்டாம். ஓகேவா? அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பகுதி தான் நம்மளுக்கு வந்து வேணும். ஓகே, அதனால தான் நான் வந்து அதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து என்னோடய நடு விரலுக்கு வந்து நடு விரல் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். எனக்கு அதில் போடணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஓகே, நான் வந்து அதில் தான் வந்து போட்டுக்கிறேன். ஆனால் வந்து போடுறது வந்து தெரியல சரியாகவே. இப்போ வந்து இந்த மாதிரி நெயில் பாலிஷ் மூடி எடுத்துக்கோங்க. அதில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு வேணால் மெஷர்மெண்ட் வேணால் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து இதில் தான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்தேன். பட் ஆனால் இதில் வந்து வரலை. சரி, அப்படியே வந்து திருப்பியும் கையிலேயே போட்டு நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதை வந்து இந்த பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு, கீழே இருக்க பார்த்தீங்களா ஒரு பீஸ், குட்டி பீஸ் அந்த அளவு அந்த மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேயா? நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கையில் போட்டு பார்த்தேன். போட்டால் ஃபிட்டாக தான், கரெக்டாக தான் இருந்துச்சு. டீப் ஒட்டிட்டேன். இதில் என்ன வந்து ஆயிடுச்சுன்னு பாருங்கள், எனக்கு சொதப்பல் ஆயிடுச்சு. இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த கையில் வந்து போட்டுட்டு நான் வந்து இந்த செல்லோ டேப் போட்டு நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். பாருங்கள் இந்த வீடியோ இந்த டைமை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதுக்கு தான் அது கவனமாக ஒட்டணும்னு சொல்கிறது. ஓகேயா? இந்த மோதிரத்தில் வந்து இந்த முனையை வச்சு ரெண்டு முனையும் சேர்த்து வச்சு நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். ஓகேயா? இதில் என்னன்னு வந்து பாருங்கள், நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் நடு விரலுக்கு தானே செஞ்சேன்னு சொன்னேன். இப்போ வந்து நான் நடு விரலுக்கு ஒட்டினது வந்து எனக்கு பத்தவே இல்லை. நான் வந்து போடும் போது இதுதான் நான் வந்து சொல்லணும்னு சொன்னேன். இதுதான் வந்து சொதப்பல் ஆயிடுச்சு. இது வந்து நான் போட்டு காமிப்பேன் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து சரி, அதுக்கு மோதிர விரல் இருக்கும் இல்லைங்களா, சுண்டு விரலுக்கு வந்து பக்கத்தில் ஒரு விரல், அந்த விரலுக்கு வந்து இதில் பத்தலைன்னு சொல்லிவிட்டு அந்த விரலில் போட்டு பார்த்தேன். சரி, அந்த விரலில் வந்து அதுக்கும் போகலாம். அப்போ வந்து நடு விரலுக்கு எப்படி போகும்னு சொல்லிவிட்டு நான் வந்து திருப்பியும் நல்லா ரெடி பண்ணி அதை வந்து திருப்பி ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிக் ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம் போட்டு வேணால் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கம்மில் நான் வந்து டேப் போட்டு வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை.